வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காமாட்சி. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். சிறு விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் மருத்துவ மற்றும் தொண்டு நிறுவனங்கள் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பால் அசாதாரண சூழ்நிலையை எதிர்கொள்ள முடிந்தது. பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கு வங்க பபானிபூர் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. தமிழகத்தில் இன்று 20,000-க்கும் அதிகமான கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள். 20,000-க்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டம். அமைச்சர் மா சுப்பிரமணியன். அமெரிக்காவில் அதிகரித்து வரும் கொரோனா உயிரிழப்பு. தடுப்பூசி செலுத்துவதை வேகப்படுத்த அதிபர் ஜோ பைடன் உறுதி. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். சிறு விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆங்கில வார இதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், வேளாண் சட்டங்களில் எந்த அம்சம் குறித்து வேறுபாடு உள்ளது என்று சுட்டிக்காட்டினால் அதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக கூறினார். இது தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் புதிய வேளாண் சட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட எந்த அம்சத்தை மாற்ற வேண்டும் என இதுவரை யாரும் தெரிவிக்கவில்லை என்றார். இந்தியா போன்ற பெரிய நாட்டில் அனைத்து தரப்பினரும் 100% ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவுகளை எடுப்பது சாத்தியமற்றது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது இளைஞர்கள் உரிய வாய்ப்புகளை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வாய்ப்புகள் என்பது ஒருவர் அரசை சார்ந்தே வாழ்க்கை நடத்தக்கூடிய உதவிகளை வழங்குவது அல்ல என்றும், மாறாக அரசின் ஆதரவுடன் தமது விருப்பங்களை கண்ணியமான முறையில் மேற்கொண்டு தற்சார்புடையவராக ஆக்குவதே அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் முன்னணி நிலையிலிருந்து போராடிய மருத்துவமனைகள், அமைப்புகள், நிறுவனங்களை பாராட்டும் வகையில் அவற்றுக்கு 2021 சுகாதார சிறப்பு பணி விருதுகள் காந்தி ஜெயந்தி அன்று தில்லியில் வழங்கப்பட்டன. இந்த விருதுகளை வென்ற 23 நிறுவனங்கள், மாநிலங்கள், அமைப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், ஆண்டுதோறும் காந்தி ஜெயந்தி அன்று இந்த முறை மருத்துவத்துறையிலும் முன்பு அதுபோன்ற தூய்மை உள்ளிட்ட துறைகளிலும் மாற்றங்களை கொண்டு வந்தவர்களை கௌரவித்து இந்த விருதுகளை வழங்கும் இந்தியா டுடே நிறுவனத்தை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பெருந்தொற்றான கொரோனா சமயத்தில் அசாதாரணமான வகையில் தனிநபர்களும் நிறுவனங்களும் அரிய பங்களிப்பை செய்து தொற்றுக்கு எதிரான போரை வலுப்படுத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான போரில் சிறப்பாக பணியாற்றிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், அரசு சாரா அமைப்புகள், சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள், மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி நிறுவனங்கள், கொரோனா தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளிட்ட 23 அமைப்புகளையும் பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மிக சிறந்த குழந்தை பராமரிப்பு ஆதரவு நல்கிய சென்னையில் உள்ள வேர்ல்ட் விஷன் இந்தியா இந்த விருதை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றம் மற்றும் மாநில உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் நலிவடைந்த பிரிவினருக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நாடு தழுவிய சட்ட விழிப்புணர்வு மற்றும் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பணிகள் அமைப்பின் கட்டமைப்பு நீதித்துறையின் பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக அமைந்துள்ளது என்று கூறினார். இத்தகைய ஒத்துழைப்பு ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார்.
கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஆதரவு அளித்த இந்தியா அந்த நாட்டின் ஆயுட்கால நல்லெண்ணத்தை பெற்றுவிட்டது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். துபாயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருந்தொற்று காலத்தில் இந்தியா வழங்கிய ஆதரவையும் உதவியையும் தாம் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் பாராட்டியதாக தெரிவித்தார். இந்தியா தாமாகவே முன்வந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு உதவியது என்று அவர்கள் தெரிவித்ததாக அமைச்சர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியும் அவர் நீட்டிய உதவிக்கரமும் இத்தகைய கருத்துக்களை பெற்றுத்தந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக துபாயில் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா உயர்நிலை கூட்டுக்குழு கூட்டத்திற்கு அவர் தலைமையேற்றார். இரு நாடுகளைச் சேர்ந்த அரசு அமைப்புகளின் அதிகாரிகள் முதலீட்டு அமைப்புகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அமைச்சர் பியூஷ் கோயல், கடந்த 7.5 ஆண்டுகளாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்தியாவின் ஏழை எளிய பிரிவினரை கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு சென்றடைந்துள்ளது என்று கூறினார். இதனால் அடித்தள நிலையில் உள்ள மக்கள் பல்வேறு வசதிகளை பெற்றுள்ளனர் என்று கூறினார். இந்தியாவின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகில் மிக அதிக அளவாக 50 கோடி மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை அளிக்கிறது என்று அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவையின் பபானிபூர் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 34,000-க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. எனினும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நந்திகிராம் தொகுதியில் தோல்வியடைந்தார். எனினும் அக்கட்சி சார்பில் முதலமைச்சராக மம்தா பானர்ஜி பதவியேற்றுக் கொண்டார். 6 மாதத்திற்குள் சட்டப்பேரவை உறுப்பினராக மம்தா பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற பபானிபூர் இடைத்தேர்தலில் மம்தா பானர்ஜி போட்டியிட்டார். இதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. தொடக்கம் முதலே வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ள மம்தா பானர்ஜி சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி 45,894 வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் பிரியங்கா திரிபேவால் 11,892 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மகாத்மா காந்தி இந்தியாவின் தந்தை. இந்தியாவின் வளர்ச்சி குறித்து அவர் ஒரு கனவு கண்டார். அது தூய்மையான இந்தியா, பசுமையான இந்தியா, அது ஆரோக்கியமான இந்தியா, சுயசார்பு இந்தியா, அது அனைத்து குடிமக்களுக்கும் அதிகாரமளிக்கப்பட்ட இந்தியா. இன்று காந்திஜி கண்ட கனவை நனவாக்கும் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். உலகில் வல்லரசாக இந்தியாவை மாற்றும் நடவடிக்கையில் இந்திய அரசு செயல்பட்டு வருகிறது. தூய்மை இந்தியா திட்டம் மூலம் இந்தியா ஜொலிக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் அடித்தட்டு மக்கள் வரை இலவச மருத்துவ சேவை கிடைக்கிறது. காந்திஜியின் சுதேசி கனவு தற்சார்பு இந்தியா திட்டம் மூலம் வலுப்படுத்தப்படுகிறது. டிஜிட்டல் இந்தியா திட்டம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் அதிகாரமளிக்கப்பட்ட சமுதாயம் மற்றும் அறிவார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை முன்னேற்றி வருகிறது. காந்திஜியின் கொள்கைப்படி இன்று நீ எதை செய்கிறாயோ அதையே உனது எதிர்காலம் தீர்மானிக்கிறது. இதனை மனதில் கொண்டு சமுதாயத்தின் அனைத்து தரப்பு குடிமக்களுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்திய அரசு அதிகாரம் அளித்து வருகிறது. நாட்டின் எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு பார்வை கொண்டவரின் நம்பிக்கையை இங்கு கொண்டாடுவோம். செய்திகள் தொடர்கின்றன. திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் நாளை தேசிய பணி பழகுநர் பெருவிழா நடத்தப்பட உள்ளது. இந்த பெருவிழாவின் போது 100,000-க்கும் அதிகமானவர்களுக்கு பணி பழகுதல் பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 400-க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பயிற்சி விழாக்களை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணி பயிற்சியை வழங்குவதற்கு 30 துறைகளை சார்ந்த 2,000-க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. இந்த பயிற்சியை நிறைவு செய்தவர்கள் 500-க்கும் மேற்பட்ட வகையிலான தொழில்களில் பணியமர்த்தப்படும் வாய்ப்பு உள்ளது. 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள், திறன் பயிற்சி சான்றிதழ் பெற்றவர்கள், இந்திய தொழில் பயிற்சி நிறுவன மாணவர்கள், பட்டயம் பெற்றவர்கள், பட்டதாரிகள் ஆகியோர் இந்த பணி பழகுநர் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சித்துறை தலைமை இயக்ககம், தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் ஆகியவற்றின் சார்பில் இந்த பெருவிழா நடத்தப்படுகிறது.
இந்தியா நேபாள ராணுவங்களுக்கு இடையிலான சூரிய கிரண் 15 என்று பெயரிடப்பட்டுள்ள கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று பித்தோராகில் முடிவடைந்தது. சென்ற மாதம் 21ஆம் தேதி தொடங்கி இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் இருதரப்பையும் சேர்ந்த தலா 300 ராணுவ வீரர்கள் பங்கேற்றனர். இந்த பயிற்சியின் போது தீவிரவாதத்திற்கு எதிரான தந்திர நடவடிக்கைகள், ஆயுதங்கள் பற்றிய தகவல்கள், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், நாட்டு வெடிகுண்டுகளை எதிர்க்கும் தொழில்நுட்ப முறை ஆகியன பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த கூட்டு பயிற்சியினால் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் நிறைய கற்றுக்கொண்டனர் என்று தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் எஸ் மாஹல் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஏழைகள் நலன் பெறுகிறார்கள். கொரோனா காலத்தில் நாட்டில் வேலை கிடைத்தது. வாழ்க்கை இப்போது எளிதானது. விவசாயிகளுக்கு மரியாதை கிடைத்தது. இப்போது ஏழைகளுக்கு வீடு, கழிப்பறை, மின்சாரம், சமையல் எரிவாயு, குடிநீர் வசதி, இணையவழி சேவை, மொபைல் தொடர்பு, வேகமான இணைய சேவை எப்படி பிற குடிமக்களுக்கு கிடைக்கிறதோ அப்படி அதே வகையில் இப்போது கிடைக்கிறது. நாடு முழுவதும் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. வாழ்வாதாரத்தை கண்டறிவதும் செயலாக்கம் பெறுகிறது. ஜன்தன் கணக்கில் நேரடியாக தொகை செலுத்தப்படுகிறது. ஓய்வூதியம் மற்றும் வீட்டு பிரச்சனைகள் இப்போது முடிந்துவிட்டது. குறைந்த விலை வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஆதரவு மற்றும் கிராமப்புற மக்களை கடனில் இருந்து விடுபட செய்துள்ளது. எளிமையான வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் குறிக்கோளாக மாறியுள்ளது. ஒன்றாக நமது ஜனநாயகம் வலுவடைந்து வருகிறது. இதுதான் இப்போது பாரத பிரதமரின் கோஷம். இந்த முழுமையான வளர்ச்சியின் நீரோடை தன் பயணத்தை தொடர்கிறது. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான குலாம் நபி ஆசாத் இன்று முதலமைச்சர் முகாம் அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி கே எஸ் இளங்கோவன், கனிமொழி ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் இன்று நடைபெறும் மெகா தடுப்பூசி முகாமில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தில் இன்று 20,000 கொரோனா தடுப்பூசி சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடங்கி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் முதல் தவணை தடுப்பூசியை செலுத்தியவர்களில் இன்னமும் 20 லட்சம் பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதை மத்திய அரசின் மருத்துவத்துறை கடிதம் மூலம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தாதவர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எல்லையோர மாவட்டங்களான தேனி, நெல்லை உள்ளிட்டவைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 18 வயதை கடந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று கண்டறியப்பட்டிருப்பவர்கள் 10,44,558 பேர். அதில் இதுவரை முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 5,72,302 பேர், அதாவது 54.80%. இரண்டாவது தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 2,05,549 பேர், அதாவது 19.70%. தொடர்ந்து குமுளி சோதனை சாவடிக்கு சென்ற அவர் அங்கு நடைபெற்ற தடுப்பூசி முகாமை பார்வையிட்டார். தமிழகத்தில் 1.5 மணி நிலவரப்படி 9,09,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.
மாபோ சிவஞானத்தின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோர் இன்று மரியாதை செலுத்தினர். சென்னை தியாகராய நகர் போக்ரோட் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு பிஜேபி சார்பில் கரு நாகராஜனும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஜி கே வாசனும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இனி வருவது விரைவு செய்திகள். மத்திய அரசின் உணவு பொது விநியோக திட்டத்துறையின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் உழவர்கள் பயன்பெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு இணையவழி பதிவு முறை இம்மாதம் முதல் தேதி முதல் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி உழவர்கள் தங்களது பெயர், ஆதார் எண், வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யுமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நடைமுறைப்படி நெல் விற்பனை செய்ய விரும்பும் உழவர்கள் ஆவணங்களை சரிபார்த்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் குறுவை மற்றும் கார்பருவ நெல்லை விற்பனை செய்யலாம் என்றும் அது கூறுகிறது. சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 121 அடியாக உயர்ந்ததை அடுத்து அப்பகுதி கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் வெகு வேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த வாரம் 100 அடியை எட்டியிருந்த நீர்மட்டம் இன்றைய காலை நிலவரப்படி 121.29 அடியாக உயர்ந்துள்ளது. 37 கன அடி அளவுக்கு தொடர்ந்து நீர்வரத்து வரும் என்பதால் ஓரிரு நாளில் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டிவிடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஜம்மு மாநிலத்தில் ட்ரோன் மூலம் வீசி எறியப்பட்ட AK-47 துப்பாக்கிகள், பயங்கரமான வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன. ட்ரோன் எனப்படும் கையடக்க பறக்கும் எந்திரம் மூலம் பாகிஸ்தான் நாட்டிலிருந்து இந்திய எல்லைக்குள் பயங்கர ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவை தொடர்ந்து வீசப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் ஜம்மு மாநிலத்தில் உள்ள பாலியன் மண்டல பகுதியில் ட்ரோன் மூலம் வீசி எறியப்பட்ட AK-47 துப்பாக்கிகள், அதிசக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள், இருளை ஊடுருவி பார்க்கும் அதிநவீன கருவி உள்ளிட்டவற்றை ஜம்மு மாநில போலீசார் கைப்பற்றியுள்ளனர். எல்லைக்கோடு பிராந்தியத்தில் ட்ரோன் இயக்கத்தை தடுக்கும் வகையில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஜம்மு போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 4 ராணுவ வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. எஞ்சியவர்களை மீட்கும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. ஷமோலி மாவட்டம் திரிமலை சிகரத்தில் உள்ள ராணுவ முகாமில் ராணுவ வீரர்கள் பலர் தங்கி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்பகுதியில் எதிர்பாராத விதமாக நேரிட்ட பனிச்சரிவில் ராணுவ வீரர்கள் பலர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு ராணுவ ஹெலிகாப்டரில் விரைந்த மீட்பு படையினர் பனிச்சரிவில் சிக்கிய ராணுவ வீரர்களை மீட்கும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை உயிரிழந்த நிலையில் 4 ராணுவ வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. எஞ்சியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நவராத்திரி திருவிழாவை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து தமிழக காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் புறப்பட்ட சாமி சிலைகள் ஊர்வலத்தில் மத்திய அமைச்சர் முரளிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதனையொட்டி பாரம்பரிய வழக்கப்படி சுசீந்திரம், முன்னுதித்தன் அங்கையம்மன், வேலிமலை முருகன், பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் சாமி சிலைகள் ஆகியவை திருவிதாங்கூர் மன்னரின் உடைவாளுடன் திருவனந்தபுரத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. அதன்படி பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து புறப்பட்ட சாமி ஊர்வலத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் முரளிதரன், கேரள அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணன், சிவன்குட்டி, தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய விவசாயம், தொழில்கள், கல்வி சார்ந்த பல்வேறு பணிகளை டிஜிட்டல் சேவை மூலம் செய்து வருகின்றனர். இதனால் தங்களுக்கு உரிய காலத்தில் பல்வேறு பயன்கள் கிடைத்து வருவதாகவும் இத்திட்டத்தை செயல்படுத்தி வரும் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்ததுனால இந்த கல்வியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ இந்த கொரோனா டைமில் வந்து பசங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத போது ஆன்லைன் மூலிமா படிக்கிறதுக்கு வந்து செல்லில் வந்து ஆன்லைன் மூலிமா படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த
வரவேற்கத்தக்க திட்டங்கள். அதனால் பிரதமர் அவர்களுக்கு வந்து அனைத்து பெற்றோர்களுமே வந்து ரொம்ப ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து 50 பேர் 60 பேர் பக்கம் டெய்லி இங்கே வந்து டிஜிட்டல் சர்வீஸ்க்காக எங்கிட்ட வந்து வராங்க. வரவங்களுக்கு வந்து பேங்க்கு போகாமலே என்னால் எங்கள் பணம் எடுத்து கொடுக்க முடியுது. சர்டிஃபிகேட் இதெல்லாமே இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஒரு 10 நாளில் உடனே எடுத்து தந்துடுறேன். ஃபுட் லைசன்ஸு, கம்ப்யூட்டர் கோர்ஸு, ஒரு 25 வகையான கம்ப்யூட்டர் கோர்ஸு, இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் ஒரு சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே மத்திய அரசு கொடுத்தாங்க. அதன் மூலிமா நான் ஒரு 100-150 பேருக்கு வந்து பதிவு பண்ணுங்க. மக்களுக்கு வந்து சேவைகள் இங்கேயே கொடுக்குறனால அவங்க வேறு எந்த ஆஃபீஸையும் தேடி நேரில் போகிறதுக்கான டைமை இங்கேயே குறிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க டைம் வந்து ரொம்ப மிச்சமாகுது. டிஜிட்டல் சர்வீஸை வந்து ஆன்லைனில் இங்கே பண்ணி கொடுத்த மத்திய அரசு பிரதமருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நான் வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். மத்திய கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா வரை செயல்பட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. 1 மணி 2 மணிக்கு கூட என் டிரைவர் இங்கே வெளியில் இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கப்போ கூட ஏதோ டிராவல்ஸ் ஃபோன் பண்ணார்னா இந்த மாதிரி கேஸ் இல்லை, ஏதோ சிலிண்டர் பெட்ரோல் அவசியம் இல்லைனா உடனே நான் செல்லு மொபைல் மூலிமா அனுப்பிக்கிறேன். நான் விவசாய தொழில் செஞ்சுட்டு வரேன். இந்த விவசாய டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்த விவசாயிங்களுக்கு வருஷம் 6000 ரூபா தந்துக்கிட்டு வராங்க. அங்கே பாரத பிரதமர்கள் அங்கே அங்கே பட்டன் அழுத்தினா எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 3 மணி நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்து சேருது. தேவையான நேரத்தில் உரம் வாங்குறதுக்கு, அறுவடை செய்கிறதுக்கு, வெள்ளு நாத்துறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த பணம் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு டிஜிட்டல் இந்தியா முறைப்படி கிடைக்கிறனால எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல திட்டங்களை செஞ்சிட்ருக்கிற பாரத பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடு முழுவதும் புதிதாக 22,842 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 22,842 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 25,930 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,94,529 உள்ளது. சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 2,70,557 உள்ளது. 24 மணி நேரத்தில் 244 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 1,578 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்றிலிருந்து 1,607 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் இத்தொற்றுக்காக 17,046 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 24 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 163 பேரும், சென்னையில் 188 பேரும், ஈரோட்டில் 95 பேரும், செங்கல்பட்டில் 107 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,54,023,808 உள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 48,11,637 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 21,22,38,842 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் 90,51,75,348 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாட்டில் இதுவரை 90,51,75,348 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் முதல் தவணையாக 65,82,77,760 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 24,68,97,588 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாக செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இதுவரை 4,76,98,52 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 3,62,59,199 பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அவர்களில் 1,14,38,853 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 10,27,770 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 7,04,677 பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அவர்களில் 3,23,093 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அடுத்து வருவது உலக செய்திகள்.
அமெரிக்காவில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 லட்சத்தை தொட்டிருப்பதை அடுத்து அந்த நாட்டில் மேலும் பலருக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டியது அவசியம் என்பது தெளிவாகிறது என்று அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் வருந்தத்தக்க இந்த அமெரிக்க உயிரிழப்பு நிலவரம் நம்மை துயரத்தில் ஆழ்த்தி செயலிழக்க செய்ய அனுமதிக்க கூடாது என்று கூறியுள்ளார். இந்த நிலைமை கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் முக்கியத்துவத்தை நமக்கு மீண்டும் நினைவூட்டுவதாக அவரது அறிக்கை தெரிவிக்கிறது. 12 வயதுக்கு அதிகமான அமெரிக்க இளைஞர்களில் 4/3 பேர் குறைந்தது 1 டோஸ் தடுப்பூசி மருந்து செலுத்திக் கொண்டுள்ளனர் என்றும் மூத்த குடிமக்களில் 94% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையும் உறுதி செய்யப்பட்ட கொரோனா நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கையும் உலகில் வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்காவில் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மாலியில் நிகழ்த்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் ஐநா சபையின் அமைதி தூதவர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாலி நாட்டில் அதிபர் பிரதமர் உள்ளிட்டவர்களை ராணுவம் கைது செய்து சிறையில் அடைத்தது. இதனையடுத்து ராணுவத்திற்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் அண்டை நாடுகளில் உள்ள பயங்கரவாதிகள் மாலி நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் அங்கு இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைதி பணியில் ஐநா சபையை சேர்ந்த குழு ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் வடகிழக்கு பகுதியில் ஐநா சபையை சேர்ந்த அமைதி பிரதிநிதிகள் வாகனம் ஒன்றில் சென்று கொண்டிருந்த போது சக்தி வாய்ந்த கண்ணிவெடி தாக்குதலில் சிக்கியது. இந்த தாக்குதலில் அமைதி தூதர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 3 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் ஐநா அமைதிப்படையின் தலைவர் தனது டுவிட்டர் தகவலில் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் நாட்டின் நோக்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆசிரம் அறக்கட்டளை வளாகத்தில் பொலிவூட்டப்பட்ட காந்தி அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளின் 152வது பிறந்தநாளை முன்னிட்டு பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் ஏ கே அப்துல் மூமன், சட்ட அமைச்சர் அனிசுல் ஹக், பங்களாதேஷில் உள்ள இந்திய ஹை கமிஷனர் விக்ரம் துரைசாமி ஆகியோர் இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தனர். இந்த அருங்காட்சியகத்தின் புதுப்பிப்பு பணிகள் இந்திய அரசின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டன. இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ள தனித்தன்மை வாய்ந்த காந்தியடிகள் தொடர்பான பொருட்கள் மற்றும் புகைப்படங்களை அருங்காட்சியக பார்வையாளர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சத்தியாகிரகமும் மகாத்மாவும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு ஒன்றும் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பங்களாதேஷ் நாட்டின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐநா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் பங்கேற்றனர். ஜூனியர் உலக துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் 2 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன. பெரு நாட்டின் லீமா நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளில் மனு பாக்கர் 2வது தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த முறை அவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு போட்டியில் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து தங்கப்பதக்கம் வென்றார். ஏர் பிஸ்டல் கலப்பு குழு போட்டியில் மனு சரப்ஜோத் இணை இந்தியாவை சேர்ந்த மற்றொரு இணையான சிகா நார்வால் நவீன் இணையை 16-12 என்ற கணக்கில் வென்று தங்கப்பதக்கம் பெற்றது. 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஆடவர் குழு போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் தனுஷ், ராஜ்பிரீத் சிங், பார்த் மக்கிஜா குழு தங்கம் வென்றது. இந்த குழு 6 குழுக்கள் பங்கேற்ற தகுதி சுற்றுக்கு போட்டிகளில் முதலிடத்தை பெற்றதன் காரணமாக தங்கப்பதக்கத்தை வென்றது. தகுதி சுற்று போட்டியில் இந்த குழுவின் ஒவ்வொரு வீரரும் 60 முறை துப்பாக்கியால் சுட்டனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் நாளை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவை, ஈரோடு, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, மதுரை, விருதுநகர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி.
பெருந்தொற்று காலகட்டத்தில் மருத்துவ மற்றும் தொண்டு நிறுவனங்கள் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பால் அசாதாரண சூழ்நிலையை எதிர்கொள்ள முடிந்தது. பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கு வங்க பபானிபூர் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. தமிழகத்தில் இன்று 20,000 அதிகமான கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள். 20,000 அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டம். அமைச்சர் மா சுப்பிரமணியன். அமெரிக்காவில் அதிகரித்து வரும் கொரோனா உயிரிழப்பு. தடுப்பூசி செலுத்துவதை வேகப்படுத்த அதிபர் ஜோ பைடன் உறுதி. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம். Thank you.